இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக தமிழ் இளைஞர்கள், இந்திய உயர்ஸ்தானிகர் நாமல் முக்கிய சந்திப்பு. சூடு பிடிக்கும் தேர்தல் களம், தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அளிக்கப்பட்டுள்ள அரசு நிறுவன தலைவர்கள். 3 நிறங்களில் கடவுச்சீட்டுகள், இளைஞர்களுக்கு வெளியான தகவல். இலங்கையில் அடுத்த வருடம் முதல் நடைமுறைக்கு வரவுள்ள தடை முடிவில் மாற்றமில்லை. பொதுஜன பெரமுன தனியான வேட்பாளரை நிறுத்தும் என்கிறார் மஹிந்த. இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றுள்ள பெருந்தொகை டாலர் வருமானம், மத்திய வங்கி தகவல். இலங்கையின் அரசியல் மற்றும் கடற்தொழிலாளர் பிரச்சினை, மோடியின் இலங்கை பயணம் ரத்து. ஜெர்மனியில் வெகுவாக அதிகரித்துள்ள வேலை இல்லாதவர்களின் எண்ணிக்கை. இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையில் முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பின் போது இலங்கையின் சமீபத்திய அரசியல் முன்னேற்றங்கள் குறித்து கருத்துக்கள் பரிமாற்றம் இடம்பெற்றன. ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது, தமிழ் இளைஞர்கள் எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக வேண்டும் அல்லது பிரதமராக வேண்டும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வடக்கிலிருந்து எதிர்காலத்தில் தமிழ் இளைஞர்கள் ஒருவர் பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவம் செய்வதனை எதிர்பார்த்திருக்கின்றேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் இதன்போது தமிழ் சமூகத்தில் உள்ள இள வயதினருடன் தனது கட்சி நெருங்கி செயற்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்கு ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காக அடுத்த வாரம் அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களின் தலைவர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக அதன் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள், மேலதிக செயலாளர்கள், அரச கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சபைகளின் தலைவர்கள், உள்ளூர் கண்காணிப்பு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக அறிவுறுத்தல்களை வழங்குவதற்காக நாளை மறுதினம் சனிக்கிழமை அனைத்து தேர்தல் அதிகாரிகள், மாவட்ட பிரதி மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்களும் ராஜகிரிய தேர்தல் செயலாளர் அலுவலகத்திற்கு அழைக்கப்படவுள்ளனர். தேர்தலின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் எதிர்காலத்தில் அனைத்து பாதுகாப்பு திணைக்கள தலைவர்களுடனும் கலந்துரையாடப்படவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. புதிய அம்சங்களை கொண்ட இலங்கை கடவுச்சீட்டுகள் 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். இதற்கமைய சாதாரண உத்தியோகபூர்வ மற்றும் ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் 3 வெவ்வேறு நிறங்களுடன் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் டிரான் அலஸ் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையில் முதல் மின்னணு கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு தயாராகும் வகையில் அடுத்த 2 மாதங்களுக்கு கடவுச்சீட்டுகளை வழங்குவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் அக்டோபர் நடுப்பகுதியில் மின்னணு கடவுச்சீட்டுகள் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னர் பல தொழில்நுட்ப மற்றும் சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாள்தோறும் வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை 1000 குறைக்கப்பட்டுள்ளது. எனினும் அவசர பயண தேவைகளை கொண்டவர்களுக்கு குடிவரவு திணைக்களம் கடவுச்சீட்டுகளை வழங்கி வருவதாக அமைச்சர் டிரானலஸ் குறிப்பிட்டுள்ளார். சிறு குழந்தைகளை முன்னிலைப்படுத்தி விளம்பரங்களை வெளியிட தடை விதிக்க தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதற்கமைய அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் கைக்குழந்தைகள், சிறு குழந்தைகள், 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளம்பரங்களை வெளியிட தடை விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஒருவர் வருடத்திற்கு 150 கிலோவுக்கும் அதிகமான அரிசியை உண்பதாகவும், வாரத்திற்கு 2.8 கிலோ உண்பதாகவும், உருளைக்கிழங்கு, சோளம் போன்ற உணவுகளால் கார்போஹைட்ரேட்டின் அளவு அதிகரிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் உணவு சில நோய்களை குணப்படுத்தும் என்ற பிரச்சாரம் தவறானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்வது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எடுத்திருக்கும் தீர்மானத்தில் தாம் உறுதியாக இருப்பதாக கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார்.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தமது கட்சி தொடர்ந்து பேச்சுகளை நடத்தும். எனினும் தேர்தலில் தனது வேட்பாளரை கட்சி முன்னிறுத்தும் என்றும் மஹிந்த கூறியுள்ளார். முன்னதாக பொதுஜன பெரமுனவின் 92 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து செப்டம்பரில் நடக்கும் தேர்தலில் அவருக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளார். அத்துடன் மஹிந்த ராஜபக்சவுக்கு அவர்கள் இறுதி எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். அதில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதில்லை என்ற முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கோரியுள்ளனர். இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் சுற்றுலாத்துறை மூலம் 1557 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈட்டப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இது ஏறக்குறைய 2 மடங்கு வளர்ச்சி என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் சுற்றுலாத்துறை வருமானம் தவிர்ந்த 1762 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சேவைத்துறைக்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் வெளிநாட்டு ஊழியர்களின் பணம் 3144 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. கடந்த வருடத்தின் இதே கால பகுதியில் வெளிநாட்டு ஊழியர்களின் பணம் 2823 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்ததாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கையில் தற்போது நிலவும் அரசியல் சூழ்நிலை மற்றும் ஏனைய காரணிகள் காரணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான திட்டமிடப்பட்ட உத்தியோகபூர்வ விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக புதுடெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இந்திய அரசாங்க தரப்பு இன்னும் இதனை உறுதி செய்யவில்லை. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பிரதமர் மோடி இலங்கைக்கு விஜயம் செய்வார் என்று ஏற்கனவே தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன. இதன்போது இலங்கையில் சில அபிவிருத்தி திட்டங்களை அவர் ஆரம்பித்து வைப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் தற்போதைய உள்நாட்டு அரசியல் மாற்றங்கள் மற்றும் 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை சீர்குலைக்கும் வகையில் இடம்பெற்றுள்ளன இந்திய கடற்தொழிலாளரின் மரண சம்பவம் என்பவற்றை தொடர்ந்தே பிரதமரின் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் காரணமாக ஜெர்மனியின் பொருளாதாரமும் பாதிக்கப்படலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜெர்மனியில் ஜூன் மாதத்தில் வேலையில்லாதவர்கள் எண்ணிக்கை 82,000 அதிகரித்திருந்தது. அதுவே ஜூலை மாதத்தில் 2.8 பில்லியனாக அதிகரித்துள்ளதாக பெடரல் வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியின் பலவீனமான பொருளாதார வளர்ச்சியும் கோடை விடுமுறையும் இந்த வேலையின்மை அதிகரிப்புக்கு பகுதியளவுக்கு காரணமாக அமைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் குறுகிய கால வேலைவாய்ப்புகளுக்காக அரசு செய்யும் செலவு எதிர்பார்த்ததை விட அதிகமாகியுள்ளது. ஜூலை மாதத்தில் மட்டும் 9,03,000 பேர் வேலையின்மைக்காக அரசு வழங்கும் நிதியுதவியை பெற்றுள்ளனர். குறித்த எண்ணிக்கையானது கடந்த ஆண்டை விட 1,05,000 அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.